Hi, hello friends, welcome and welcome back to our family. In the family, we are in the RAMESH plastics. In the shop, address details in the description box. Check out in the video. In the organizers, baskets, and Naraya collections on the park. Video skip on our channel first time packing up channel. Subscribe and watch video. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டெய்னரு பாக்கெட் டிஃபன் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். கிளாஸ் மாதிரி இருக்குது, ஆனால் அது கிளாஸ் இல்லை, பெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது. ஃபுல்லாகவே உங்களுக்கு லாக் மூடி, உங்களுக்கு வந்து ஏர் டைட்டாக இருக்கும், லாக் மூடி. ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதிலே பெரிய சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வைக்க கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏர் டைட்டாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து 110, இதை விட கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 120, அதை விட பெருசு 160. இப்படியே உங்களுக்கு ரேட் மாறி மாறி போயிட்டே இருக்கும். பெரிய சைஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 230, 110லேருந்து 230 வரைக்கும் நமக்கு இந்த கண்டெய்னர் அவைலபிளாக இருக்குது. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பீஸ் செட்டு ஃபுல்லாகவே. இது வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேடு தான், பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் தான், லிசா கம்பெனியோடது. 3 பீஸும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 ருபீஸ் வருது. சின்னது, பெருசு, பெருசு, அந்த மாதிரி 3 சைஸஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர் தான், நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லை கிச்சனில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த லப்பர் இருக்குங்க, ஏதாவது நீங்கள் லிக்விட் ஐட்டம்ஸ் ஊற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு லீக் ஆகாது, அது மாதிரி ஏர்டைட்டாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு, நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 ருபீஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின், உங்களுக்கு டைல்ஸ் மாடல்லே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பெட்ரூமில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன டைல்ஸ் கலர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் இருக்குது, ப்ரௌன் கலர், அந்த மாதிரி டைல்ஸ் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம பாத்ரூம்லலாம் சின்ன டஸ்ட்பின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 235 ருபீஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி காய் கீரையெல்லாம் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி சிலிக்கான் தான். உங்களுக்கு லைட்டாக நம்ம ஹீட் ஊற்றி கூட நம்ம எதாவது வாஷ் பண்ணோம்னா கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக சிலிக்கான்றனா உங்களுக்கு எதுவும் மெல்ட் ஆகாது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், ஸ்பேஸ் நிறையா பிடிக்காமல் இருக்கும், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன சைஸ், இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வருது. அதுலேயே வந்து இது பெரிய சைஸ், இது பார்த்திங்கன்னா 120 ருபீஸ் வருது. இதுலேயே வந்து உங்களுக்கு ஹேண்டிலோட வேணும் அப்படின்னா ஹேண்டிலோட ரவுண்டு கொடுத்துருக்காங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு 120 தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு, நம்ம கீழே வச்சு டேபிளில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ப்ரஷ் ஸ்டாண்டு இல்லை பென் ஸ்டாண்டு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் நிறையா அடைக்காமல் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் வச்சுட்டு டஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு, இது இந்த ஷேப்பில் இருக்கிறனால நம்ம பைப் இருக்கு இல்லைங்களா, பைப்பில் அப்படியே மாட்டி இப்படியே வச்சுக்கலாம். நம்ம டஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து இதுலேயே ஊற்றிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 70 ரூபா வருது. இது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் டவல் தான், நம்ம கிளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம், கிச்சன் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம், கார் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி இந்த பக்கம் எல்லோ இந்த பக்கம் கிரே, அந்த மாதிரி 2 கலர்ஸும் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா பனானா கேஸ், நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் இப்போ கொடுத்துட்றோம் இல்லைங்களா, ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்தோம்னா பேக்கில் வச்சா நசுங்கிரும், அதனால் இந்த பாக்ஸில் வச்சு நம்ம கொடுத்துட்டுக்கலாம், ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி எதுக்கு வேணால் நம்ம கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வருது. இது வந்து ஷூவெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குங்கக்கா, ப்ரஷ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம ஷூ க்ளீன் பண்ணுறதுக்கு வேணும், வேறு ஏதாவது நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த விண்டோஸ் கிட்ட அந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா கூட நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலோடவே கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம இது எடுக்கிறதுக்கு, குலாப் ஜாமுனு, ரசகுல்லா அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக் எடுக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது, நமக்கு இது ஆகாமல் இப்படி எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். நம்ம இது கையெல்லாம் வலிக்காமல் இதில் கிரேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வச்சுட்டு நம்ம நார்மலாக இப்படி க்ளோஸ் பண்ணி நீங்கள் இப்படியே கிரேட் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சி தேய்க்கும் போது கையில் அடிபடும், அந்த மாதிரிலாம் எல்லாமே இப்படியே வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வருது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு டோர் இருக்கு இல்லைங்களா, டோரில் ரேக் வரும்ல, அந்த ரேக்கில் வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கிறக்கு. இப்போ கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்க போது நம்ம நடுவில் பார்ட்டிஷன் பண்ணிட்டோம், பாட்டில் ஒன்றோட ஒன்று இடிச்சுக்காமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்த வச்சு நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு நாலு பீஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா 50 rupees வருது. இது பார்த்தீங்கன்னா ட்ரே, நம்ம ஸ்டடி டேபிளில் யூஸ் பண்ணலாம், A4 ஷீட் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இந்த சைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கிச்சனில் எங்கே வேணால் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மூணு சைஸஸ் வருது, மூணு சைஸும் உங்களுக்கு தனித்தனி ரேட்டு. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees வருது, பெரிய அதை விட மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 110 rupees, இது பெரிய சைஸு 160 rupees வருது. இது மாதிரி மூணு சைஸஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு அப்படியே மேலே மேலே வச்சுக்கிற மாதிரி ஸ்டாண்டு. இது பேஸ்கெட் வந்து எப்படி பண்ணால் இந்த மாதிரி இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே வந்து நீங்கள் இன்னொரு பேஸ்கெட் நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் நிறையா இடம் அடைக்காமல் இந்த மாதிரி மேலே மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனித்தனி பீசஸ் வருது, தனித்தனி பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 200 rupees அந்த மாதிரி வரும். காஸ்ட்லியே வந்திருக்கு, இது மாதிரி நம்ம டிசைனோட வந்திருக்கு. இப்போ நம்ம வெளியிலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்கெல்லாம் டிசைனோட பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 330 rupees வருது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6 pieces செட்டு வரும், 6 pieces சேர்த்து உங்களுக்கு 330 rupees வரும். இது பார்த்தீங்கன்னா மசாலா இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி, பெப்பர் சால்ட்டு இல்லை மசாலா அந்த மாதிரி எது வேணால் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மூடியிலேயே ஹோல்ஸ் இருக்குது, நம்ம பெப்பர் சால்ட் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 pieces வருது, உடன் ட்ரே 5 pieces சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 rupees வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஜார் தான், இந்த மாதிரி டிசைனோட கொடுத்துருக்காங்க, உள்ள ஃபுல்லாக கிளாஸு இந்த மாதிரி டிசைன் சட்டை டிசைன்லாம் வந்திருக்கு. என்ன பொருள் வச்சுருக்கோன்னு பார்க்குறக்கு இந்த கேப்பும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸ் தான். இந்த ஸ்டாண்டோடவே வருது, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து இப்படியே நம்ம எடுத்துக்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷனில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸோட வருது, பாக்ஸ் பேக்கிங்கோட வருது கிஃப்ட் ராப் பண்ணி கொடுக்கறதுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 500 rupees வருது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் ஜார் தான், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரேவோட வந்திருக்கு, இந்த மாதிரி அக்ரலிக் ட்ரே. உங்களுக்கு மூடி வந்து இந்த மாதிரி கோல்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாடி மாடலில் வந்திருக்கு, நம்ம டைனிங் டேபிளில் உப்பு ஊறுகாய் போட்டு வைக்கிறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிச்சனில் ஏதாவது போட்டு வைக்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 420 rupees வருது. இதுவும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங் தான், கிஃப்ட் பர்பஸிங்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சர்விங் பவுல் மாதிரி, நம்ம டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் பவுல் தான், நமக்கு இதுக்கு தனியாகவே வந்து ஸ்கூப் கொடுத்துருக்காங்க, இது செட்டாக அப்படியே வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 bowls ஸ்பூனு சேர்த்து வந்துடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அப்படியே 300 rupees வருது. உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.